நம்ம பலமுறை சொல்லிட்டோம், வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சியான் விக்ரமோட தங்களான் படமும் டாப் ஸ்டார் பிரசாந்தோட அந்தகன் படமும் மோதுது அப்படின்னு. அதே மாதிரி இரண்டு பேரும் உறவினர்கள், ஆனாலும் கூட மனக்கசப்பு காரணமாக பேசிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் பல பேர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டுருக்காங்க. நாமளும் கூட பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரசாந்த் மோதிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெற்றி தோல்வி பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாமி படத்தோட போஸ்டரும் பிரசாந்த் நடித்த ஜெய் படத்தோட போஸ்டரும் ஒரே மாதிரி இருந்தது அப்படிங்கிற சர்ச்சையை பற்றி கூட பேசியிருந்தோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில், சமூக ஊடகங்களில் தொடர்ந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு போகாமையாக இருந்திருக்கும், கண்டிப்பாக போயிருக்கு. அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் இது குறித்தே கேள்வி கேட்டாங்க, சார் உங்களோட அந்தகன் படமும் விக்ரம் சாரோட தங்களான் படமும் நேருக்கு நேராக மோதுதே, நீங்கள் ரெண்டு பேரும் உறவினர்கள் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் பேசிக்கிறதே இல்லையாமே, உங்களுக்குள்ள சண்டையாமே, அதனால தான் இந்த ரெண்டு படங்கள் மூலமாக நீங்கள் மோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு கேட்டதுக்கு பிரசாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் யாருங்க சொன்னது, அப்படிலாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது, ரெண்டு படங்கள் போட்டி போடுது அப்படிலாம் பார்க்காதீங்க, அட ரெண்டு படமும் சேர்ந்து வருதா, அப்போ நம்ம என்ஜாய் பண்ணுவோம், டபுள் ட்ரீட் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் அந்த கேள்வியை. அதுக்கப்புறம் அந்தகன் படத்தை சம்மந்தமாக விக்ரம் சார் ஏதாவது ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேட்டதுக்கும் பிரசாந்த் அவர்கள், இல்லைங்க அவரும் பயங்கர பிஸியாக இருக்காரு, ஷூட்டிங் போகிறாரு, டப்பிங் பண்ணுறாரு, இந்த பக்கம் நானும் ஷூட்டிங் போகிறேன், ப்ரொமோஷனில் பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருந்தன்மையை காட்டினார் பிரசாந்த் அவர்கள். ஸோ விரைவில் ரெண்டு பேருக்குமான அந்த கசப்புகள்லாம் முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது இவருடைய பேச்சின் மூலமே நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக ரசிகர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரே படத்தில் பிரசாந்தும் விக்ரமும் சேர்ந்து நடித்தா அது எப்பேற்பட்ட ஒரு ட்ரீட்டாக ரசிகர்களுக்கு இருக்கும். குறிப்பாக துரு விக்ரமும் அந்த படத்தில் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு குடும்ப ஹீரோக்கள் சேர்ந்து நடித்த படம் அப்படிங்கிற பெருமையை கூட பெறும்.